அமானுததயா பாத்திரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோனித்யமச்சித பதாம்புஜ யுக்மருக்மம் வியாமோஹதஸ்ததிதராணி திருணாய மேனே அஸ்மத் குரோர் பகவதோ சதைக சிந்தோஹ ரமாச்சரணே மாதாபிதாயுவூதிமேனமதன்வயலபேகுலாபிராமம் ஸ்ரீமத்தங்கிரீவலம் பிரணமா விமூர்னா பூதம் சரஸ்வயட்டநாசீபக்திதாரகுலசேகர யோகிவாஹான் பக்தாங்கிரேணு பரதாலயதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத்பராங்குஷமணிம் பிரணதோஸ்மி நித்யம் பக்தாமிருதம் விஸ்வஜனானுமோதனம் சர்வார்த்ததம் ஸ்ரீ சகவோபவாங்மயம் சஹஸ்ரசாகோபநிஷத்தமாகமம் நமாம்யஹம் திராவிட வேதசாகரம் திருவழிநாடென்றும் தென்குருகூரென்றும் மர்விணிய வன்பொருணரென்றும் அருமறைகளந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் இந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரை எல்லா திரைந்தேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்த சடகோமன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏங்கமிடும் கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் தீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வான் திகழும் சோலை முதலரங்கர் வன்புகள் மேல் ஆன்ற தமிழ் வரைகளாயிரமும் இந்த முதல் தாய் சடகோபன் மொய்பால் வளர்த்த இடத்தாய் ராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யா உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினை மோதும் குறுகையருகோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரவம் செய்கிறாடீந்து தத்ரேரித ஸ்ரீமத்ரி குருகேசகிருத்தேதாந்தபாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேசகிருத்தாஜயாசுசிரூரியுக்தசாரத்ரமாத் யாகுர்வன்னிகமாந்தலக்ஷ்மணமுனிர்தத்தாம் மதிம் பிம்பலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரியவர்யோகே சந்நிதத்தாம் சதாஹ்ருதி பிதாமஹஸ்யாபி பிதாமஹஸ்ய ஸ்ருதம் வரேண்யம் சதகோபசூக்தேஹே சஹஸ்ரஷட்சங்கியதபாஷ்யகாரம் சடாதி ராமானமஹம் ப்ரபத்யே. திருவாய்மொழியிலே மூன்றாம் பத்து மூன்றாம் திருவாய்மொழி ஒளிவில் காலம் எல்லாம் என்பதை நாம் பார்த்தோம். ஒளிவில் காலம் எல்லாம் எம்பெருமானுக்கு குறிப்பாக திருவேங்கடமுடையானுக்கு நாம் கைங்கரியம் செய்து உகக்க வேண்டும் என்பதாக அதனுடைய சாரம். திருவேங்கடமுடையானுக்கு கைங்கரியம் செய்வதையே பரம பிராபியம் என்பதாக சொன்னார். பிறகு திருவேங்கடமுடையான அனுபவிக்கும் போது கூடவே திருமலையையும் சேர்த்து அனுபவித்தார். பிறகு திருவேங்கடமுடையானை விட திருமலைதான் நமக்கு பரம பிராபியம் என்றும் அருளி செய்தார். சீதை குண்டத்தில் இருக்கக்கூடிய நித்திய சூரிகள் கூட திருமலையில் இருக்கிற திருவேங்கடமுடையானுக்கு தான் கைங்கரியம் செய்கிறார்கள் அப்படின்னு சொன்னார். சீதை குண்டத்தில் பகவானுக்கு இருக்கக்கூடிய கல்யாண குணங்களை விட திருவேங்கடமுடையானுக்கு இருக்கிற கல்யாண குணங்கள் தான் பிரகாசமாக இருக்கின்றன அப்படின்னு சொன்னார். அங்க குணங்கள் இருந்தாலும் பிரகாசமா இல்லை, இங்க நன்கு பிரகாசமாக இருக்கு. எப்ப திருவேங்கடமுடையான் என்னையும் வந்து ஆட்கொண்டு என் மனசுலையும் இருக்கானோ அப்ப அந்த குணங்கள் இங்கதான் பிரகாசமாக இருக்கு அப்படின்னு சொன்னார். திருவேங்கடமுடையானே பிராப்தியம் என்பதாக நித்திய சூரிகளும் நாமும் நினைப்பது மாத்திரம் இல்லை, இந்த திருவேங்கடமுடையான் என்ன நினைக்கிறான் அப்படின்னா திருமலையே பிராப்தியம்னு அவன் நினைக்கிறான். பரன் சென்று சேர் திருவேங்கட மாமலை என்பதாக சீதை குண்டத்தில் இருக்கும் போது கூட அவனுக்கு நிலைப்பு கொள்ளாமல் அதை விட்டுவிட்டு திருமலையிலே வந்து இருக்க வேணும் என்பதாக அவன் வந்து இருக்கான். ஏன்னா உபய விபூதி ஸ்டேஷன் ஆனப்பட்டினாலே ரெண்டு விபூதி, சீதை குண்டத்தில் இருக்கக்கூடிய நித்திய விபூதியும் இங்கே வீடா விபூதியும் ரெண்டுத்துக்கும் நாயக்கன் பகவான், உபய விபூதிக்கும் சேஷியா இருக்கான். அதனால அவனை பொறுத்த வரைக்கும் ரெண்டும் ஒண்ணுதான். என்ன கூட இங்கே பல ஜீவர்கள் வந்து கஷ்டத்துல இருக்கிறபடினால அவன் இங்க வந்து இருக்கிறதையே ஒகுக்கிறான்.
ஒரு அம்மாவுக்கு ரெண்டு குழந்தைகள் இருந்தானா, ஒரு குழந்தை நன்னா சம்பாதிச்சு சௌக்கியமாக நோய் நொடி இல்லாமல் நல்லா இருக்கு, இன்னொரு குழந்தை ஏதோ இருக்கே தவிர அதுக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்பப்போ அப்படின்னா, அப்போ அம்மா வந்து அந்த குழந்தைகிட்ட போக மாட்டான், இந்த குழந்தைகிட்ட தான் வருவார். ஆனா இது கட்டப்பட்டிருந்ததுக்கு இதோட கூட இருந்து நான் இதுக்கு வேண்டிய உபகாரங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு இங்கதான் வருவார். அவன் தான் சௌக்கியமா இருக்கான், நான் அங்கேயே இருக்கேன், இனி தானும் சௌக்கியமா இருக்கணுங்கிறதுக்காக அங்கேயே இருக்கேன் என்று அம்மாவுக்கு நினைக்க தோணாது. மற்ற பேர்ல ஊர்ல உலகத்துல இருப்பான்னா சொல்லுவா, நீ அங்க போய் கஷ்டப்பட்டு பெரிய பிள்ளையோட போய் சௌக்கியமா இருக்க வேண்டியது தானே அப்படின்னு மற்ற பேர் சொல்லுவா. ஆனா தாயாக இருக்கிறவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்த பிள்ளை தான் கஷ்டப்பட்டு பாவம், நான் இதுக்கு போய் உடம்பு ஏதோ சரியில்லை அதுக்கு படல, அப்ப நான் போய் பூஜை எழுந்து சகாவன் பண்றேன். அந்த மாதிரி பெருமாளுக்கு நன்னா இருக்கிற பிள்ளைங்கிறது கீழ்கண்ட உலகத்தில் இருக்கிற பிள்ளைகள், கஷ்டப்படுற பிள்ளைகள்ங்கிறது சம்சாரத்தில் இருக்கிற பிள்ளைகள். பகவானுக்கு அங்க இருக்கிறத காட்டுல இங்க இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும், இந்த குழந்தைகளுக்கு நல்லது பண்ணிட்டு இங்கே இருக்கலாம். சீகை கொண்டத்தில் இருப்பாளுக்கு பகவத் சிந்தை அப்படிங்கிறது மாறவே மாறாது, சதா பச்சந்தி சூரையாக எப்பவுமே வந்து பகவானே சிவிச்சுட்டு இருப்பான். இங்க இருக்கிற குழந்தைகளுக்கு பகவத் சிந்தைங்கிறது வரவே வராது, ஏன்னா இங்க பிரகிருதியில இருக்க அப்படினால. அதனால இதுங்களுக்கு பகவத் சிந்தை மூத்தணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, திருவேங்கடமுடையான் தான் வரணும். திருவேங்கடமுடையான் வரலைன்னு வச்சுக்கோங்க, அப்ப இங்க இருக்கிற குழந்தைகளுக்கு பகவத் சிந்தை ஏது எப்படி வர முடியும்? அப்ப நாமளும் நமக்கும் ஒருத்தன் இருக்கான் அப்படின்னும், பகவான் ஒருத்தன் தான் அவன் நமக்கு நல்லது செய்வான் அப்படின்னும் இந்த சிந்தையை அவன் வந்து இங்க வரவே தானே நமக்கு தெரியுது, இல்ல சிவை குண்டத்திலேயே இருந்தானா நமக்கு அது தெரியாது, நமக்கு அது புரியாது. சாஸ்திரத்தை புரிஞ்சுட்டு சில பேர் மாத்திரம், அதுவும் அவளுக்கும் பெயரளவுல புரிஞ்சிட்டு இருப்பாளே தவிர விசதமான தியானம் வராது. ஏன்னா வேதம் சொல்றது அப்படின்னு சொல்லுவா, ஆனா இப்ப நேரம் பாக்குறா இல்லையோ, நேரம் பார்த்து பகவான் நல்லது செய்யறதையும் நேரம் அனுபவிக்கிறார். தன்னாலே நேரம் பார்த்தாரா பகவான், பகவான் கிட்டபரன் அப்படிங்கறதையும் நேரம் அனுபவிக்கிறார். அனுபவிச்சு அந்த பகவான் கிட்ட நேரையே சரணாகதி பண்றா, என்ன நீ காப்பாத்து காப்பாத்து அப்படின்னு. இத்தனையும் நடக்கிறது, இது வெறும் தீவிரத்தை மாத்திரம் இருந்தா நடக்காது. அதனால இவர்களுக்கு நல்லது பண்றான், இவர்களுக்காக பகவான் வந்து இங்க வந்து அதே அவனுக்கு பரம பிராப்தியமா அவன் நினைக்கிறான். அது இவரோட கூட இருக்கிறதா எனக்கு அங்கே இருந்து அவனுக்கே சந்தோஷம் கிடையாது. இந்த ஒரு குணத்தை பார்த்துதான் நித்தியசூரியர்கள் அவளும் கீழே இருக்கிறார். ஸ்ரீவைகுண்டத்துல பகவான் நித்தியசூரியர்கள் சேவிக்கின்றதா, அவர்கள் எல்லாம் வந்து ஸ்ரீவைகுண்டத்துல நாங்க சேவிச்சுருக்கோம், திருப்பி அங்கே எதுக்கு போனோம், அவ அங்க சேவிக்கிறா தானே, அங்கே விட்டு போனா பரவாயில்ல, அங்க விடாம சேவிச்சுருக்கா, அவ ஏன் திருவேங்கட மலைக்கு வரணும் அப்படின்னா, வானவர் வானவர் கோரடும் சித்து கோமகளும் திருவேங்கடத்து அந்த மதிப்புகள் காரடி நன்னலே அப்படிங்கிறார் ஆழ்வார். இத நித்தியசூரியர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, அவர்கள்லாம் ஒரு புஷ்பங்களை எல்லாம் கையில எடுத்துட்டு பகவானுக்கு சமர்ப்பிக்கும் போது அப்ப எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை எல்லாம் நினைச்சு பாக்கிறாராம். அது சீவை குண்டத்துல அதான் நல்லா தெரியல, சீவைங்கத்துல சௌந்தரியம் பரத்தம் முதலான கல்யாண குணங்கள் தெரியுது தவிர, வாத்சல்யம் அப்படிங்கறதும் சுவாமித்வம் அப்படிங்கறதும் சௌலபியம் அப்படிங்கறதும் சௌசீரியம் அப்படிங்கறதும் பிரணதார்த்திஹரன் அப்படிங்கறதும் துக்கங்களை போக்கடிக்கிறோம் அப்படிங்கறதும் துக்கம் இருக்கதான் அது தெரியும், அது வந்து மற்ற இடத்துலாம் தெரியல. ஆனா வந்து இங்க அது பிரகாசமா இருக்கிற அப்படின்னா அந்த குணங்களை எல்லாம் அவன் கொண்டாடுறான். இப்படிப்பட்ட நம்ம சுவாமி நம்ம சீவை கொண்ட நாதனா இருக்கிறவன், அவன் எப்படி இத்தனை அபார காருண்ய வாத்சல்ய சௌந்தரியங்கிறது, அபார காருண்ய சௌந்தரிய வாத்சல்ய அவதார் ஐஸ்வர்ய சௌந்தரிய மகோதேங்கிற சுவாமி ராமானுஜர் வெஜ்யத்துல அபாரமான காருண்யம் அபாரமான வாத்சல்யம் அபாரமான ஔதாரியம் என்னங்க, ஔதாரியம் தான் என்ன கேட்டா தன்னையே கொடுக்கக்கூடிய அளவு ஔதாரியம். நீங்கள்லாம் என்ன என்ன வேணா பண்ணிக்கோங்க, திருவேங்கட வயல பெருமாள் வந்து கடைசியில ஆத்மதானம் பண்ணிட்டு இருக்காரு, தன்னையே கொடுத்துட்டு இருக்காரு, ஏன்னா ஜனங்க எல்லாரும் அவருக்கு விஷயம் கொடுக்கறது இல்லை பாவம், ஏன்னா அவரையே இவர்கள் உபயோகப்படுத்த. ஒரு விதத்துல பார்த்தோம்னா பெருமாள் மேலிருந்து கீழே வந்தப்புறம் நாம பெருமாளை உபயோகப்படுத்துறோமா, பெருமாள் நம்மளை உபயோகப்படுத்துறாரா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா நல்ல தெரியும். நாம தான் பகவான் உபயோகப்படுத்திட்டு இருக்கோம், அவனை உபயோகப்படுத்தி உற்சவம் பண்றதுல ஆரம்பிச்சு நம்ம இஷ்டப்படிதானே பகவான் நாம உற்சவம் தான் பண்றோம், அபிஷேகம் பண்றதோ உற்சவம் பண்றது இல்ல வரங்கள்லாம் கேட்டு வாங்குறதும் நம்ம இஷ்டப்படிதான் கேட்டு வாங்கிட்டு இருக்கோம், இல்ல அவனுடைய தரிசனம் தான் வாங்கிக்கணும் அப்படிங்கறதும் நம்ம இஷ்டப்படிதான் கோயில முத்து மூடியும் கோயில தரணும் நம்ம இஷ்டப்படிதான் நடந்தது. அதனால நம்ம இஷ்டப்படி பகவான் வந்து இருந்துட்டு இருக்கான், நம்மளுடைய காரியத்தை நடத்திட்டு நம்ம இஷ்டப்படி பகவான் இருந்துட்டு இருக்கான். இந்த ஒரு சௌசீரியம் இந்த ஒரு வார்த்தை நீங்க இஷ்ட வழக்காக நான் இருக்கேன் அப்படின்னு நித்தி சூரியன் நாயகனாக மோட்சப்பிரதனாக சர்வேஸ்வரனாக சர்வ அந்தரியாமியாக சர்வஜக திரஷ்டாவாக பிரம்மருத்ராதி தேவர்கள்லாம் சேவிக்கும்படியாக இருக்கக்கூடிய பெருமானவன் இங்க வந்து
ஆசிரியர்களுக்கு சுலபனாக, ஆசிரியர்களுக்கு கட்டுப்படுபவனாக, ஆசிரியர்கள் திட்ட வழக்காக, ஆசிரியர்களுடைய காரியத்தை செய்து முடிப்பவனாக இப்படி எல்லாம் இருக்கான் அப்படின்னா இந்த ஒரு பெருமை யாருக்கும் கிடையாது. ஏன்னா இந்த பரத்வங்கிற பார்த்தாலையும் அதுலயும் ஒரு கடைசியில இருக்க, சௌலப்யன்னு பார்த்தா இதுலயும் கடைசியில இருக்க, திருவேங்கட முறையா அன்னைக்கு இருக்கிற சௌலப்யங்கிறது நமக்கு கூட வர, நம்ம இன்னொருத்தர் திட்ட வழக்கா நம்ம இருப்போமா, இன்னொருத்தர் சொல்றது கேட்டுட்டு இருப்போமா, கொஞ்ச நாள் சரிதான் போடுவோம், உன் வேலையை பாரு நான் என் வேலையை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனா பகவான் அந்த மாதிரி பக்தர்களுக்காக, பக்த பராதீனன் அப்படிங்கறதுக்காக பகவான் வந்து இங்க காமிக்கிறான். இதை கொண்டாடி, இதை கொண்டாடணும்னா சீவி குண்டத்துல கொண்டாட முடியாது, அதனால நித்திய சூரியெல்லாம் கீழே இறங்கிறார். அவர் கொண்டாடி அவர்கள் புஷ்பத்தை சமர்ப்பிக்கணும். அவன் என்ன பண்றா, கையில புஷ்பத்தை வச்சுட்டு பகவானுடைய இந்த குணங்களை எல்லாம் கொண்டாடிட்டே இருக்கான். அப்புறம் தான் புஷ்பத்தை சமர்ப்பிக்கணும், இல்ல மனசால அப்படியே கொண்டாடி வாயால கொண்டாடிட்டே இருக்கான். கடையில் நாய் ஆயிடுச்சு, அதனால புஷ்பம் தானா சொல்லி உண்டு. அதான் வானவர் வானவர் போனடும் சிந்து பூ மகுதும், இவர்கள் சிந்துகிற பூ, இவர்கள் சமர்ப்பிக்கிற பூ இல்ல, இவர்கள் சிந்துகிற பூ மகுதும். அது சந்தோஷப்படுறான், சிந்து பூ ஏன்னா மலர்ந்திருக்கு, சிந்து பூ மகிழும் திருவேங்கடத்து. ஏன்னா அந்தமில் புகழ் அங்க இருக்கக்கூடிய புகழ் இல்லது, இது அந்தமில் புகழ் காரியை அண்டது அப்படியே அண்டமில்லாத புகழ் உடையவன் திருவேங்கட முடையான் அப்படின்னு. அந்தமில் புகழ் அனந்தபுர நகர் ஆதிதன்னை அப்படின்னு திருவனந்தபுரத்திலையும் சொல்ற, திருவனந்தபுரத்தில் சொல்லச்சு அந்தமில் புகழ் அனந்தபுர நகர் ஆதிதன்னை கொந்தளர் பொருள் குருகூர் மாறன் சடகோபன் சொல், குருகூர் மாறன் சொல் அப்படிங்கிறார். இங்கேயும் அந்தமில் புகழ் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா இந்த பகவானுக்கும் அனந்தன்னு பெயர் இருக்கு இல்லையா, அனந்தன்னா அந்தம் இல்லாதவன். இப்போ என்ன அந்தம் இல்லைன்னா அவனுடைய புகழுக்கு அந்தம் இல்லை அப்படிங்கிறதுனால அவன் அந்தமில் புகழ் அப்படின்னா அந்தமில் புகழ் அனந்தபுர நகர் ஆதிதன்னை. ஆதி இருக்கான் கேட்டா அவன் தான் எல்லாருக்குமே ஆதி அப்படின்னு வேடிக்கை சொல்றாரு இல்லையா. அந்தமில் புகழ் அந்தம் இல்லாதவன் ஆதி என்னன்னு கேட்டா அவனே எல்லாத்துக்கும் ஆதியா இருக்கக்கூடியவன் அப்படிங்கிறார். திருவனந்தபுரத்திலேயே அந்தமில் புகழ்ன்னு சொன்னதுக்கு காரணம் என்ன, அங்க அந்தமில் புகழ்ந்து திருவேங்கட மலையில சொன்னார், இங்கேயும் அந்தமில் புகழ்ங்கிறார். என்ன காரணம் கேட்டா இங்கேயும் நித்திய சூரியர்கள் தான் வந்து பகவானுக்கு கைங்கரியம் பண்ணிருக்கார்கள். அனந்தகருட விஸ்வசேனாதிகள் வந்து எப்பொழுதுமே பகவானை வந்து ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அனந்தபத்மநாபனுக்கு கைங்கரியம் பண்ணிருக்கார்கள் என்பதாக பிம்பத்திலேயே எழுதியிருக்காரு. இந்த அதனால நித்திய சூரியர்கள் வந்து கைங்கரியம் பண்ணும்போது பகவானுடைய அந்தமில் புகழ் அப்படிங்கிறது தெரியும். அப்படிப்பட்ட பகவானை திருவேங்கடமுடையானை அனுபவித்து அந்த திருவேங்கடமுடையானும் வந்து சேர்ந்திருக்கிற இடம் திருமலை, அவனுக்கும் பிராப்தியமாக கீழே குண்டத்தை காட்டிலும் அவனுக்கும் பிராப்தியமாக இருக்கக்கூடிய இடம் திருமலை, நித்தசூரியலுக்கும் பிராப்தியமாக இருக்கக்கூடிய இடம் திருமலை. அப்படி இருக்கும்போது நமக்கும் பிராப்தியமான இடம் திருமலை தானே, வேற இருக்க முடியாது. திருவேங்கடமுடையான் பிராப்தியமா திருமலை பிராப்தியமா அப்படிங்கிற பிராப்தியம்னா அடைய வேண்டிய இடம் எதை நாம் அடையணும், திருவேங்கடமுடையானே அடையணுமா இல்ல திருமலையே அடையணுமா, இது நமக்கு உத்தேசிக்கும் அப்படின்னா எது உத்தேசம்னா எதுவும் ஒண்ணுதான், திருவேங்கட மலையில தான் திருவேங்கட மலையில திருவேங்கட முடையான் இருக்க. எது உத்தேசியம் அப்படின்னு கேட்டா என்ன அர்த்தம் கேட்டா இந்த ரெண்டுல எது எதுக்க எதனாலே எது உத்தேசியம் அப்படின்னு அர்த்தம். அதாவது கல்யாணத்துக்கு போகணும்னு போறது, அதுக்கப்புறம் சாப்பிட போகணும்னு போறது, ரெண்டு இருக்கும் இல்லையோ. அப்ப எது உத்தேசியம் ஆகணும், சாப்பிடறதுக்காக கல்யாணத்துக்கு போறதா இல்ல கல்யாணத்துக்கு போறதுக்காக காட்டுதா அப்படின்னு பார்க்கணும். சாப்பிடறதுக்காக போயிட்டு கல்யாணத்துக்கு போறதுன்னு இருக்குதா இல்ல கல்யாணத்துக்கு போறேன்னு போயிட்டு அப்புறம் சாப்பிடணும், அந்த மாதிரி இது எது உத்தேசம் அப்படின்னு கேட்டானா திருவேங்கடமுடையான் பிராப்தியம் என்று சொன்னதும் திருமலையோடு உள்ள சம்பந்தப்பாடு அப்படின்னு அழகா சொன்ன. திருமலையில இருக்கிறபடினால்தான் அவன பிராப்தியம் சொன்னோம், இதுதான் பரம பிராப்தியம் அப்படிங்கிறதாக திருமலையும் அனுபவித்தான். இப்படி எல்லாம் அனுபவித்து முடிச்சுட்டு இப்போது அடுத்த திருவாய் மொழியிலே புகழுங்கள் ஒருவனுங்கோ பொருளில் சீர் பூமி எங்கோ திகழும் தன் பறவை எங்கோ எம்பெருமானே நான் எந்த மாதிரி சொல்லி கூப்பிடுவேன், என்னனே கண்ணனை கூவுமாறு நான் கண்ணனை நான் என்னன்னு சொல்லி கண்ணனை நான் ஸ்தோத்திரம் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு பத்து பாசுரத்துல இந்த மாதிரி சொல்லுவேனா அந்த மாதிரி சொல்லுவேனா என்ன சர்வ ஜெகத் சரீரனா இருக்கான். அப்போ பூமி அப்படின்னு பார்த்தா பூமியாக கண்ணன் இருக்கான் அப்படின்னு அதை சொல்லணும். தேஜஸ்ன்னு பார்த்தா தேஜஸாக கண்ணன், ஒரு விளக்கு எரியும் போது பார்த்தான்னா அது கண்ணன் தான், கண்ணன் இருக்கே தான் அந்த விளக்கு எரியுது, உள்ளுக்குள்ள கண்ணன் தான் வந்து அந்த விளக்கு எரிய இருக்கான். ஒரு காற்று வீசுறதுன்னு பார்த்தா அது கண்ணன் தான், எதை பார்த்தாலுமே எங்கு பார்த்தாலுமே பகவான் அனுபவிக்க முடியும். நம்ம எத்யத் விபூதி மத் தத்துவம் ஸ்ரீமத் ஊர்ஜித மேவமா தத்துவதேவாவகச்சத்துவம் மம்ம தேஜோம்ச சம்பவம் அப்படிங்கிறா பகவத்கீதன் கண்ணன். பகவத்கீதையில சொல்லும் போது விஸ்வரூபாத்தியாயம் விபூதி அத்தியாயம் ரெண்டு அத்தியாயம் இருக்கு பகவத்கீதையில. உலகம் மொத்தமுமே நான் தான்
அப்படின்னாங்க. எப்படி அப்படின்னா உலகம் மொத்தமே தான் தான் காமிக்கிறான். அது விஸ்வரூபம். விஸ்வரூபத்தை எடுத்து பார்த்தோம்னா லோகத்துல மேலேருந்து கீழ் வரைக்கும் மொத்தமும் கண்ணன் தான் இருக்கான். உலகம் எல்லாம் அவன் சரீரத்தில் மொத்தமே. அப்போ அதை பார்த்தா காற்று என்ன, ஜலம் என்ன, தீ என்ன, இது மொத்தம் அவனுடைய சரீரத்தில் ஒரு மூலையில இருக்கு எல்லாமே. இது மொத்தமாகவே பகவான் இருக்கிறபடி இதனாலதான் அதுக்கு அந்தந்த சுபாவங்கிறது நினைச்சு நிற்கிறது. அதுக்கு அந்தந்த சுபாவம் அப்படிங்கிறது வந்திருக்கு. கேட்டா அதெல்லாம் வரவே வராது. அப்போ இது மொத்தமே என்னை சேர்ந்தது தான், என்னுடைய ஜோதிகள் தான் அப்படின்னா என்னத்தான் நான் இது மொத்தம். ஏன்னா வியாபித்து இருக்கிற அப்படின்னாலே எல்லாத்தையும் உள்ளேயும் வெளியிலையும் மொத்தமா இருக்கிற அப்படின்னாலே அப்போ பகவான் இல்லை அப்படின்னு எதையுமே ஒதுக்க முடியாது. ஏன்னா எதை எடுத்தாலுமே ஜலம்னு எடுத்தாலும் ஜலத்துக்கு வெளியிலையும் பகவான் தான் இருக்கான், ஜலத்துக்குள்ளேயும் பகவான் தான் இருக்கான். அப்போ பகவானை ஒதுக்கிட்டு ஜலம் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படின்னால அப்ப என்ன சொல்றாங்கன்னா ஜலம்னாலே பகவான் தான் அப்படின்னு சொல்றோம். அப்படிதான் சொல்றோம். இப்ப நம்ம சரீரம் இருக்கு, நம்ம சரீரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரீரம் வேற ஆத்மா வேறன்னு பிரிச்சு சொல்ல முடியல. அப்ப சரீரத்தை வந்து அவன் என்ன பண்றோம் அப்படின்னா சரீரத்தை சொல்றதை வச்சு ஆத்மாவும் அப்படியே தான் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அவன் போறான் அப்படின்னும், அவள் போறாள் அப்படின்னும், வயசானவர் போற அப்படின்னும், இளைஞர் போற அப்படின்னு சொல்றோம். வயசானவன்னா ஆத்மாவுக்கு எது வயசானது இளமைங்கிறதுனா ஆத்மாவுக்கு ஒன்றும் கிடையாது. அவனோ அவள்னோ சொல்லக்கூடியது ஆத்மாவுக்கு எதுவும் கிடையாது. ஆனா எல்லாம் சரீரத்தை வைத்து தான் சொல்றோம். வயசானவர் போறார், இளைஞர் போறார், அவன் போறான், அவள் போறான், எல்லாம் சரீரத்தை வைத்து சொல்றோம். கொஞ்சம் அந்த மாதிரி வச்சு பார்த்தோம்னா மொத்தமுமே பகவான் தான். ஏன்னா எல்லாமே பகவானுடைய சரீரமாக விஸ்வரூபத்துல, ரூபம்னா சரீரம் அர்த்தம், விஸ்வம்னா உலகம் அர்த்தம், உலகமே அவனுடைய சரீரம், மொத்தமும் அவனுடைய சரீரமா இருக்கு. அதுதான் விஸ்வரூபாத்யாயம். விபூத்தி அத்தியாயத்துல என்ன பண்றாருன்னா அதை நமக்கு புரிய வச்சாங்க. இது அர்ஜுனனுக்கு நேர காமிக்கிறேன். விஸ்வரூபாத்தியாயத்தை அர்ஜுனன் ஸ்தோத்திரம் பண்றான், அதெல்லாம் இருக்கு. அது முதல்ல விபூத்தி அத்தியாயம், அப்புறம் தான் விஸ்வரூபாத்தியாயம். விபூத்தி அத்தியாயத்துல முதல்ல என்ன சொல்றாருன்னா மொத்தமுமே என்னுடையதான் அப்படின்னா அது எப்படி அப்படின்னா அது எல்லா இடத்துலயும் ஒன்னால பார்க்க முடியாதான்னு சரி எந்த இடத்துல நீ புரிஞ்சிக்க முடியுங்கிறத நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உயர்ந்த உயர்ந்த வஸ்து எல்லாம் காமிக்கிறார். இந்த வஸ்துடைய உயர்வுங்கிறது நான் இருக்கேன் அப்படின்னாங்க அப்படிங்கிற ஆதித்யன் சூரியன் எடுத்துக்கும். முகத்துல ஏதோ பிரகாசங்கள் எல்லாம் பார்த்திருக்கும். சூரியனுக்கு இந்த தேஜஸ்ங்கிறது எப்படி அப்படின்னா நான் இருக்க அப்படின்னாலதான் அப்படின்னு. அது மாதிரி மரங்கள் அப்படின்னா மரங்கள்ல அஸ்வத்தவரம் எடுத்துக்கோங்க, நான் இருக்கா. எல்லாமே அந்தந்த வஸ்து ஒண்ணு ஒண்ணு எடுத்து எடுத்து அதுல உயர்ந்திருக்கோ அதெல்லாம் என்னுடைய அம்சங்களை புரிஞ்சுக்கோ அப்படின்னு ஒன்னு ஒன்னா எடுத்து காமிக்கிறேன். மரத்திலே நான் அரச மரமாக இருக்கேன், அப்படியே ஆதித்யர்களே நான் சூரியனாக இருக்கேன், அப்படியே ஒன்னு ஒன்னா எடுத்து. அப்போ மற்ற மரம்லாம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. நமக்கு புரிய வைக்கிறதுக்காக எது சிரேஷ்டமானதோ அது பகவானுடைய அம்சம் இருக்கு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ நல்ல பணக்கார ஒருத்தன் தான் வச்சுக்கோங்க, அவனுக்கு லட்சுமி கடாட்சம் அப்படின்னு சொல்லவும் இல்லை. மற்ற பேருக்கு லட்சுமி கடாட்சம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. சாதாரணமானதும் லட்சுமி கடாட்சம் தான். அந்த இடத்துல நம்ம அவருக்கு புரிஞ்சுக்க முடியுது அவருக்கு லட்சுமி கடாட்சம் இருக்குங்கிறது. அந்த மாதிரியாக விபூர்த்தி அத்தியாயத்தை காமிச்சேன். இப்போ அதே மாதிரி ஆழ்வார் என்ன பண்றாரு அப்படின்னா லோகம் மொத்தத்தில் எந்த பக்கம் தெரிவி கொடுத்தாலும் எல்லாமே பகவான் தான், அவருக்கு நல்லா தெரியும். பஞ்சபூதங்களும் பகவானா தான் இருக்க. அப்போ அதை என்ன ஸ்தோத்திரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் எப்படி உலக பிரகாரமாக பகவான் இருக்கானோ அதை ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஆனால் இதுல என்ன இப்ப பிரச்சனைன்னு கேட்டா முன்னாடி திருவேங்கட முதலானது கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு சொன்னவர் அங்கே கைங்கரியம் பண்ண வேண்டிய இதையும் ஆரம்பிக்கிறார். இப்போ திருவேங்கட முதலானுக்கு சர்வதேச சர்வகால சர்வாவஸ்து வச்சுட்டு சர்வவித கைங்கரியம் பண்ணணும் தானே சொன்னார். திருமலையே பிராப்தியம் அப்படின்னு தானே சொன்னார். அப்படி சொல்லிட்டு இருக்கவர் இதையே சொல்லுவானே அப்படின்னா பின்னா நடக்க சொல்ற ஆழ்வார் இப்படி திருவேங்கடமுடையானை குதிக்க வாரும் தொழில் என்று தம்முடைய திருவுள்ளத்தையும் தன் திருவுள்ளத்தை பார்த்து சொன்னாராம். திருவேங்கடமுடையானை அனுபவித்தனும் திருவுள்ளம் போலே பகவத் கைங்கரிய ரதிகளாய் இருப்பறை தன்னுடைய மனசு மாதிரி இன்னும் யார் யார் இருக்கும் அவெல்லாம் போட்டு அவங்க அனுபவிக்கலாங்க. அழைத்து அவனை குதிக்கியானே பிரவருத்தராய் செல்லான் இருக்க நடுவிலே திருமலையினுடைய போக்கிலையை கண்டு திருமலையை அனுபவித்து திருவேங்கடமுடையான் ஆரம்பித்தார். ஆனா கடைசியில திருமலையை சொல்லி முடிக்கிறார். பின்னையும் அப்புறம் என்ன பண்ணாரா அந்த திருவேங்கடமுடையான பார்க்கும்போது திருவேங்கடமுடையானுடைய சர்வவஸ்து சரீரத்துவத்தையும் அந்த திருவேங்கடமுடையான் தானே சர்வவஸ்தையும் உள்ளுக்குள்ள அந்தரியாமையா இருக்கான். அப்ப அவனுடைய அந்த குணங்களையும் அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ திருவேங்கடமுடையான் அனுபவிக்கிறது நிக்கல. திருவேங்கடமுடையான் தான் அனுபவிக்கிறார். அனுபவிக்கும் போது நாம அனுபவிக்கிறதுக்கும் ஆழ்வார் அனுபவிக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம். நாம கோயில்ல இருக்கிற பகவான கோயில்ல இருக்கிற பகவான் மாத்திரம் தான் அனுபவிப்போம், நமக்கு வேற தெரியாது. ஆனா அந்த கோயில்ல இருக்க பகவானுடைய கல்யாண குணங்களையும் அனுபவிக்க மொத்தத்தையும் எல்லாத்தையும் அப்படி அனுபவிக்கும் போது அவனுடைய சர்வ வஸ்தும் சரீரத்தும் அப்படின்னு ஒண்ணு எல்லா வஸ்துவாகவும் இந்த திருவேங்கடமுடையான் இருக்கும்.
பூமியாக ஜலமாக தேஜஸாக வாயுவாக ஆகாசமாக இங்க என்னென்னவாக இருக்கோ மொத்தமாகவும் திருவேங்கடமுடையான் தான் இருக்கான் அப்படின்னு அதையும் அனுபவிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட. அதனால திருவேங்கடமுடையான் விபூதியும் விஷயத்தை தான் எல்லாத்தையும் அனுபவிக்கிற. சர்வவஸ்துகத அசேஷதோஷைஹி அசம்ஸ்பிருஷ்டத்வத்தையும் திவ்ய ரூப பூஷணாயுதம் அகிழீபரிதரஸ்தான விசிஷ்டத்வத்தையும் சொல்லி அனுபவி சொல்லி விதிக்கிறார், அதை சொல்லி அனுபவிக்கிறாராம். இப்ப எல்லாத்தையும் சொல்ற மூணு விஷயம் சொல்லுறாருங்க. ஒண்ணு சர்வவஸ்து சரீரிக்க எல்லா வஸ்துவுக்கும் ஆத்மாவாக உள்ளுக்குள்ள இருக்கான் அப்படின்னு ஒண்ணு. ரெண்டாவது எல்லா வஸ்துக்குள்ள இருந்தாலும் அந்த வஸ்துல இருக்கிற தோஷங்கள் தஞ்சிட்ட வராத மாதிரி இருக்கான் அப்படிங்கிறது. அந்தந்த வஸ்துக்குள்ள இருந்தா இப்போ வஸ்துல இருக்கிற தோஷங்கள் இல்ல வஸ்து சம்பந்தத்தினால வரக்கூடிய தோஷங்கள் அதெல்லாம் வரும் இல்லையா. இப்ப சரீரம் ஆத்மானா சரீர சம்பந்தத்தினாலே ஆத்மாவுக்கு வரக்கூடிய தோஷங்கள் தான் இருக்கு. அது துக்கம் முதலானதெல்லாம் துக்க துக்கான போகம் முதலானதெல்லாம் இந்த மாதிரி பகவான் எல்லா வஸ்துக்குள்ளயும் இருக்கான். அந்த வஸ்துல இருக்கிற தோஷங்கள் எல்லாம் பகவான பண்ணணும் இல்லையோ இல்ல இந்த சம்பந்தத்துல வரக்கூடிய தோஷங்கள்லாம் வரணும் இல்லையோ அதெல்லாம் எதுவுமே பகவான் கிட்ட வரலை. அப்படி எல்லா வஸ்துக்குள்ளயும் இருக்கான் திருவேந்திர முடியான். இருக்கும்போது அந்த வஸ்துனாலே எந்த தோஷமும் தட்டானபடி ராமநாயகன் இந்த தண்ணீர் எப்படி ஒட்டாதோ அந்த மாதிரி அந்த தோஷங்கள் எதுவும் ஒட்டாதோ ஆனா உங்களுக்கு சம்பந்தப்பட்டு இருக்கான் அப்படின்னு ரெண்டாவது சொன்னார். மூணாவது அவன் அவனா இருக்கான். அவனா இருக்கான் திவ்ய ரூப பூஷண ஆயுதம் அகிஷி பரிகரஸ்தான் இருக்கான். எல்லா விதமான பூஷணங்கள் ஆயுதங்கள் எல்லாத்தோடையும் சேர்ந்து இருக்கான் அப்படின்னு மூணு விஷயத்தையும் வந்து இப்போ அனுபவிக்கிற. அனுபவிக்கும் போது சொல்லி அனுபவிக்கிற வாயால சொன்னா இப்படி சொல்லுவேனா பகவானே நான் என்னன்னு சொல்லுவேன். பூமின்னு சொல்லுவேனா ஜலம்னு சொல்லுவேனா தேஜஸ் சொல்லுவேனா ஒன்னு ஒண்ணுக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கு. பூமியில பார்த்தா ஆச்சரியமான குணம் இருக்கு, ஜன்ஜம்ங்கிற குணம் இருக்கு. ஜலத்துல பார்த்தா ஜலத்துல சீதஸ்பரிசங்கிற குணம் இருக்கு. தேஜஸ்ல பார்த்தானா உஷ்ணஸ்பரிசம் அப்படிங்கிற குணம் இருக்கு. வாயுல பார்த்தானா அனுஷ்டா சீதஸ்பர இதெல்லாம் இல்லாம ஸ்பரிசங்கிற குணமே வாயுல இருந்தா எல்லாத்துலயும் வந்துருக்கு. அதில் ஆகாசத்துல சப்தம்ங்கிற குணம் இருக்கு. இப்படி அந்தந்த குணத்தை கொடுத்து அந்தந்த வஸ்துவாக பகவான் நின்று அந்தந்த வஸ்துவை நியமனம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பெருமை. அது மாத்திரம் இல்ல சூரியனாக சந்திரனாக நட்சத்திரங்களாக இன்னும் அக்னி முதலான தேஜஸாக இருக்கிற விளக்காக இப்படி எல்லாம் பகவான் இருக்கிறத இப்படி எல்லாம் அனுபவிக்க முடியும். சகல லோகத்திலையும் சகல வஸ்துக்களாகவும் பகவான் இருக்கும். எத்தனை லோகங்கள் இருக்கு அதுல எத்தனை சூரியர்கள் எத்தனை சந்திரர்கள் எத்தனை நட்சத்திரங்கள் எத்தனை சமுத்திரங்கள் எத்தனை பர்வதங்கள் இது மொத்தமும் பகவான் வந்து நிர்வாகம் பண்ணிட்டு எல்லாத்துக்குள்ளயும் அந்தரியாம இருந்திருக்கான். இதை நான் என்னன்னு சொல்லி அனுபவிப்பேன் அப்படிங்கிற நான் எப்படி சொல்லுவேன் இப்படி சொல்லுவேனா அப்படி சொல்லுவேனா இப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறே அப்படின்னா சொல்லிட்டு இருக்கும் போது கூட ஒரு பதட்டம் இப்படி சொல்லுவேணா அப்படி சொல்லுவேணா. ஏன்னு கேட்டா ஒரு மரம் இருக்குன்னு வச்சு நாவ மரம் இருக்கு நாவப்பழ மரம் இருக்கு நாவல் பக்கத்துல நாவப்பழ மரம் இருக்கு நாவப்பழம் நாவப்பழம்லாம் பிரிக்க முடியுது. மரத்தை வீட்டில போய் ஒரு உழு குளிக்கணும்னா மொத்த நாவப்பழமும் கீழே விழுந்துது உடனே விடுதலும் பிடிக்கணுமோ இல்லையோ வேணும் பண்ண ஐயோ நான் இதை எடுப்பேனா அங்கேயிருந்து பார்த்தா அது பெருசா இருக்காம இருக்கு அங்கேயிருந்து பார்த்தா இது பெருசாம இருக்கு. இப்ப இதே எடுப்பேனா அதை எடுப்பேனா அதை எடுப்பேனா அதை எடுப்பேனா ஒரு பரபரப்போடு கூட எடுக்கிறான். ஆனா ஒரு பரபரப்பு கூட நான் இதை எடுப்பேனா அதை எடுப்பேனா இந்த கொரியும் அந்த கொரியும் நின்று மொத்தமும் எடுக்க முடியாமல் சகிக்கிற மாதிரி ஒரு இந்த குணத்தை சொல்லுவேனா அந்த குணத்தை சொல்லுவேனா இப்படி இருக்கிற நிலையை சொல்லுவேனா அப்படி இருக்கிற நிலையை சொல்லுவேனான்னு சொல்லி சொல்லி கடைசியில் ஒன்னு நாளையும் பூர்த்தியாக சொல்ல முடியாதுங்கிறதையும் சேர்த்து வச்சு ஆனால் சொல்லாம இருக்கவும் முடியாது அப்படிங்கிற நிலைமையில அந்த நாமப்புறம் பொறுப்புறம் எப்படி சப்ரமத்தோடு கூட பரபரப்போடு கூட மாறி மாறி அவனை எடுத்து பொறுக்கணும் அந்த மாதிரி ஒவ்வொரு குணத்தையும் மாறி மாறி சொல்லி சொல்லி இங்க வந்து ஆழ்வார் அனுபவிக்கிறார். ஆழ்வாரை பொறுத்த வரைக்கும் முதலே சொன்ன திருவேங்கடமுடியானை அனுபவிக்கிறதும் இன்னும் ஒண்ணுதான். முன்னாடி ஏன்னா சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோசித கைங்கரிய மரணம் அப்படின்னு சொன்னார். பேசுறாரு ஸ்தோத்திரம்னா பண்றாரு அப்படின்னா இதுவும் ஒரு கைங்கரியம் தான். சர்வாவஸ்தோசித கைங்கரியம் சொல்லிச்ச வாச்சிக்க கைங்கரியம் அப்படின்னு சொல்ற முடியும். ஓ வாச்சிக்க கைங்கரியம்னால வாக்கினாலே பண்ணக்கூடிய கைங்கரியம். கைங்கரியம்னா சரீரத்தினாலே பண்றதுதான் கைங்கரியம் அப்படிங்கிறது கிடையாது. வாக்கினால பண்றதும் ஒரு சிரேஷ்டமான கைங்கரியம் அப்படின்னு கைங்கரியம் கொஞ்சம். அதனால சர்வாவஸ்தோசித சர்வவித கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு தானே சொல்றாரு. சர்வவித கைங்கரியம்னா சரீரத்தினாலே பண்ணக்கூடிய வாக்கினாலே பண்ணக்கூடிய கைங்கரியம் மனசினாலே பண்ணக்கூடிய கைங்கரியம் இந்த மாதிரி எல்லா விதமான கைங்கரியமும் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால இவர் வந்து வாக்கு வாக்கு கைங்கரியம் வாக்கிய கைங்கரியம் இருக்கோ அது பண்ணணும். அதையும் பண்ற மூணு காரணம் சொல்றார். இது சாட்சா சுவாமி மூணு காரணம் சொல்லிருக்க. திருவேந்திர முறையானுக்கு சர்வவித கைங்கரியம் பண்ணணும்னு ஆரம்பித்தவர் இப்ப வந்து வாக்கு கைங்கரியத்துல இப்போ இறங்கியிருக்கேன். ஏன் அப்படிங்கிறதுக்கு மூணு காரணம் சொல்லிருக்கேன். முதல் காரணம் அவன் தவப்பிரியனாக யாலே வாச்சிக்க கைங்கரியம் பிரதானமாக யாலும். இன்னும் வாச்சிக்க கைங்கரியம் ரொம்ப பிரதானம். சரீரத்தாலே செய்யற கைங்கரியத்தை விட வாக்கினாலே செய்யற கைங்கரியம் பிரதானம்.
மனசனால செய்யற கைங்கரியங்கிறது தியானம் முதலானது. அது இன்னும் பிரதானம். ஏன் அப்படின்னு கேட்டாங்கன்னா, சாமி தேசியமே பிரதான சதகத்தை சொல்ற இவருக்கு இந்த கைங்கரியம் செய்ய முடியும். வாக்கினாலே சொல்லி மனுஷனுக்கு தானே முடியும், எல்லாருக்கும் செய்ய முடியாது. நமக்கு பாசிக்க கைங்கரியம் செய்ய முடியாத எத்தனை பேர் இருக்கா? அவ வந்து சரியிற கைங்கரியம் எல்லாம் நிறைய பேர் செய்வான். ஒரு வேத மந்திரத்தாலே சொத்தமானா எத்தனை பேர் வேதாத்தியம் பண்ணிருக்கான், இல்ல வேற ஏதாவது ஸ்துதினாலே சொத்தமானா எத்தனை பேர் அதை இருந்திருக்கான், ஒரு கீர்த்தனம் பண்ணா எத்தனை பேருக்கு பாட தெரியும், இந்த மாதிரிலாம் பிரச்சனை வரும். அப்போ சரியிற கைங்கரியம் பொதுவாக எல்லாருக்குமாக எல்லாரும் பண்ண முடியுங்க, ஏற்றதாக இருக்கு. ஆனால் பகவான் கொடுத்த இந்த யோகியதையை வச்சுருக்கோம், வேதாத்தியமோ இன்னும் யோகியதை வச்சுருக்கோம், அதை பகவானுக்கு சமர்ப்பிக்கணும் அனுசந்திக்கப்பூக்கால் காலாலும் நெஞ்சிலும் கஞ்சோலும் என்கிறபடியே காய்க கைங்கரிய சமரல்லாமையாலும். இரண்டாவது என்ன கேட்டான்னா, காய்க கைங்கரியம் சரீரத்தினாலே கைங்கரியம் பண்ணும்போது வெறும் ஏதோ பிரிதனும் போனோம் குப்பை குத்தினோம் வந்தோம் அப்படின்னு இல்லாமல் குணங்களை அனுசந்தானம் பண்ணிட்டு அவ கைங்கரியம் பண்ணுவான் ஆகுவான். இப்போ ரெண்டுமானுக்கு நம்ம உச்சிரி கைங்கரியம் பண்றோம், தாமர கைங்கரியம் பண்றோம் அப்படின்னா அவனுடைய குணங்களை அனுசந்தானம் பண்ணிட்டு தாமர கைங்கரியம் பண்றாரா? என்ன கேட்டா, மிகனே மிக ஒன்றுவனே எங்கன் பாகம் வைத்த பரம்புடன் சோதிக்கேன் சொல்லி நானும் தாமர கைங்கரியம் பண்ணும்படி அத்திவை குண்டத்துல தாமரஹஸ்தை சில பேர் இருக்கான். ஓம் விமலாயை தாமரஹஸ்தாயே நமஹ, உக்கரி சிங்கை தாமரஹஸ்தாயே நமஹ, மந்திரங்கள்லாம் இருக்கு. அந்த மாதிரி சில பேர்ல தாமரஹஸ்தைகளாக இந்து மாணக்க கைது பண்ணி தாமரம் போட்டுருக்கான் வருது முக்கிய சூழிகள் அவர்கள்ல. ஆனா ஒண்ணுமே இல்லாத நாம கூட தாமரம் போடும்படியாக பகவான் வந்து இங்க இருந்து பூலோகத்துல நம்மளுடைய கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்வதற்காக பூலோகத்துல வந்து பல காரியத்துல இது ஒரு காரியம், இவளுடைய கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்ளுங்கிறதும் ஒரு காரியம், அதனால இப்படி வந்திருக்காரே அப்படின்னு அந்த குணத்தை நினைச்சுட்டு இவர் தாமரம் தாமரத்தை போட்டாங்க ஆகுதான். அப்ப அதை நினைக்கிற நினைப்புல இவருக்கு தாமரை இவர் கையெழுத்துக்கு வந்துருவோம். அது ஏன்னா அதுல அதுலயே அவர் ஈடுபட்டு காலாலும் நெஞ்சலியும் கண் சூழலும் அப்படியே வழங்கி நீந்துருவார். அது நிற்காது, கண்ணு சொல்லணும், அப்படியே மயக்க போட்டு நான் என்ன செய்வேன் என்கிற அறிவு எப்படியானா கத்துரை அடியவர் தெளிவல்ல என்கிற அவன் உரல்ல கட்டுண்டதை நினைச்சு அதுக்கப்புறம் இவருக்கு வாக்கிங்கிறதே பண்ண முடியல, வாக்காளையும் சொல்ல முடியல. அப்படி இருக்கிறபடினாலே இவர் என்ன பண்ணார், சரியிற கைங்கறி இவரால் ஒரு நாள் கூட உறுப்பினே பண்ண முடியாது. இவருக்கு இவர் இந்த குணத்தை எல்லாம் நினைச்சிட்டு இருந்தாருன்னா நித்த சூரிய எப்ப சுரச்சுக்கிறது அதுவே சுத்தமே. அந்த மாதிரியாக இவருக்கும் சரீர கைங்கறி செய்ய முடியாமல் விமான சந்தானத்தில் இருந்துக்கு வந்துருவார். அதனால அதை விட்டுட்டு முதல்ல வாக்காள கத்துவம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கிகள் சந்திரம் பண்றார். இதுவும் பண்ண முடியாத போது யோகத்துல பண்ணுவார் அப்படின்னு. இது ரெண்டாவது விஷயம். மூணாவது, இவருடைய ஸ்மிருதி கீர்த்தனாதிகளே அவனுக்கு சந்தனாபரணாதி சர்வோபச்சாரங்கள் ஆகியாலும் அந்த வாசிக கைங்கரியத்தையே செய்கிறார். மூணாவது, கோவை வாயாளில் படியே அப்படிங்கிறார். கோவை வாயாளில் படியன்னா ஆழ்வாரே கோவை வாயால் ஆரம்பித்து ஒரு பாட்டு கேட்டு ஒரு திருவாய்மொழியில அதுல சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டா, கோவை வாயால் பொறுத்து ஏற்றி நிறுத்த நிறுத்தான் மதுரிலங்கை கோவைவீய சிறை குணித்தாய் குரணையானை மறுப்புசித்தாய் பூவவீயா நீர்த்தூரி போதால் வணங்கேனேனும் பூவவீயாம் மேலுக்கு பூசும் சார்ந்து என்னென்றது. என்னுடைய திருமேனியில நிறைய புஷ்பங்களை எல்லாம் சமர்ப்பித்து நிறைய சந்தனங்களை எல்லாம் சமர்ப்பித்து எனக்கு நான் கைங்கரியம் பண்ணணும். ஆனா அப்படி கைங்கரியம் பண்ணாட்டாலுமே என்னுடைய வாட்சிக்க கைங்கரியம் இருக்கையோ இதுவேதான் உனக்கு நான் மொத்தம் பண்றேன். அதாவது என்ன கேட்டா, பூசும் சார்ந்து என்னெஞ்சமே, உனக்கு நான் பூசுற சந்தனங்கிறது என்னுடைய மனசுதான், என் மனசை சமர்ப்பிக்கிறேனே இதுவே நீ சந்தனமாக்கியோ. உனதும் கண்ணி எனது இதே உனக்கு கொடுக்கற மாலை அப்படிங்கிறது என்னுடைய ஆத்மாதான், இதையே நீ மாலையா ஏற்றுக்கு. வாசகம் செய் மாலையே சுப்ப மாலை அப்படிங்கிறது என்னுடைய வாசகம் தான், என்னுடைய வாக்கிற்குள் இதுதான் மாலை. வான் பட்டாடி மட்டுமே உனக்கு பீதாம்பரம் அப்படிங்கறது அதுவும் இதுதான். ஏசமான அணிகலனும் என் கைகூப்பு செய்கையே உனக்கு நான் சமர்ப்பிக்கிற ஆபரணங்கிறது என்னுடைய கைகூப்பு செய்கைதான், என் கைகூப்புறதான் ஆபரணம். இப்படி ஆழ்வார் வந்து மற்றதெல்லாம் நான் எதுவும் பண்ணல, ஆனா இதுவே நீ வந்து உனக்கு போக்கியமான சகல விதமான ஆபரணங்களான நீ ஏற்றுக்கொள் அப்படின்னா அப்ப பகவானும் அதை ஏற்றுக்கிறான்.
அது ஏத்துக்கிறாங்கிற பகவத் சுபாவத்தை தான் சொல்ற அங்க. அதுவா தன்னை பத்தி உண்மையிலே சொல்லலங்க. இதையெல்லாம் நான் செய்யற இதையெல்லாம் தன்னுடைய பரம போக்கியமாக தனக்கு என்னுடைய வாழ்க்கை கைங்கரியத்தையே தனக்கு மாலையாக ஏற்றுக்கொண்டிருக்கான் அப்படின்னு பகவானுடைய ஒரு குணத்தை தான் சொல்ற. என்னுடைய மனசையே தனக்கு சந்திரமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு குணம் உடையவனான அப்படினாலே அழுவாரோ அப்படிப்பட்ட சுபாவனான அப்படினாலே இப்போ சர்வவித கைங்கரியங்கிறது இவர் வாக்கனால பண்றதுதான் பகவானுக்கு சர்வவிதமாக எல்லா விதமான உபசாரங்களுமாக இதா இருக்கும். தூபமோ தீபமோ புஷ்பவசமோ எல்லாம் இவர் பண்ற வாழ்க்கை கைங்கரியமும் கைகூப்பி செய்வேன். அதனால பகவானுடைய சுரூபத்தை பார்த்தாலும் சுபாவத்தை பார்த்தாலும் இவருடைய சுரூப சுபாவத்தை பார்த்தாலும் மொத்தமாக இப்படி தெரியுது. அதனால முதல்ல சொன்ன மாதிரி திருவேங்கடமுடைய ஆணை ஆழ்வார் அனுபவிக்கிற பிரகாரம் எனவும் போய் பெருமாள் ஜெயிச்சுட்டு வருதுங்கிறது இல்ல. அவச கல்யாண குணங்களையும் அனுபவிக்கிற கூடவே அவன் வந்து எப்படி சர்வ லோகமாகவும் அவன் இருக்கான். ஸ்ரீமத் பாகவதத்துல கபில உபதேசத்திலே கபில சொல்லும் போது யார் வந்து அர்ச்சாவதாரத்துல அர்ச்சைய பகவான மாத்திரம் யார் ஜெயிக்கிறானோ அவனுக்கு பக்தி பூர்த்தி இல்லை அப்படிங்கிற மூணு விஷயம் சொல்ற. அங்கேயும் முதல்ல என்ன கேட்டானா, யார் வந்து அர்ச்சாவதாரத்துல பகவானை சேவிக்க தெரியலையோ அவளுக்கு பக்தி பூர்த்தி இல்லை. சில பேர் தான் என்ன கேட்டா, கோயில்ல இருக்கிற பெருமாளை சேவிக்கிறத சாதாரணமா நினைப்பான், என் மனசுக்குள்ள பெருமாள் இருக்க அது போகும் அப்படின்றா. கோயில்ல இருக்க பெருமாள்ங்கிறது எதுக்கா இருக்க, நாம ஒரு ரூபம் கொடுத்து வச்சிருக்கோம், மனசுக்குள்ள இது சேவிக்க முடியாதவா? அப்ப பகவானுக்கு ஒரு ரூபம் கொடுத்து அந்த போட்டோ மாட்டி வைக்கிறோம் இல்லையா, போட்டோ மாட்டி வைக்கிறான்னா இன்றால் இருக்க நீர் ஆட்டி அப்படிங்கிறார் ஆழ்வார். இன்றால் இருக்க மழை நீர் ஆட்டி வேடிக்கையா சொல்ற. இப்ப வந்து அம்மா அம்மா வந்து போட்டோலாம் வச்சிருக்கான், போட்டோ வச்சு புஷ்பங்கள் எல்லாம் நிறுத்தி சமைச்சிட்டு அம்மாவுக்கு நான் என்ன பண்ண போட்டோல போய் கேட்டா உங்க அம்மா எங்க இருக்கா அப்படின்னு கேட்டானா, இப்போ முதியோர் இடத்துல இருக்காங்க. அப்போ முதியோர் இடத்துல அம்மாவுக்கு எங்க இன்றால் இருக்க மழை நீர் ஆட்டினேன், இங்க மழை நீர் ஆட்டி இங்க இங்க போட்டோவுக்கு எல்லா உபகாரங்கள்லாம் மொத்தம் நடந்துருக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதனால இது இது ஆழ்வார் சொன்னது வேற விஷயத்துக்காக சொன்னது. ஆனா சில பேர் என்ன இருக்கா, அந்த மாதிரியாக நாம பகவான மனசுக்குள்ள தியானிக்கணும் தவிர வேற ரூபங்கள் எல்லாம் நாம கொடுத்து அபிஷேகாதிகள் பண்ணி உபகாரம் எல்லாம் பண்றதெல்லாம் பகவானை தியானிக்க முடியாதவாளுக்காக அப்படின்னு சொல்லியா. ஆனா கபிலர் என்ன சொல்ற, கபிலர் உபதேசத்துல சிவன் பாகத்துல அப்படின்னா அவளுக்கு புரியாத விஷயம் என்ன அப்படின்னு கேட்டானா, பகவான் வந்து சர்வ சுலபனாக அர்த்தாவதாரத்துல ஒரு திருமையை எடுத்து அபார காரண்ய மூர்த்தியாக ஆசிரியர்களுக்கு சகலத்தையும் நடத்தி கொடுக்கணுங்கிறதுக்காக அவர்களுக்கு இங்க இந்த லோக புருஷார்த்தங்களையும் கொடுத்து மேலே சீவை கொண்ட லோகம் அப்படிங்கிற ஒரு சுமமான புருஷார்த்தையும் கொடுத்து அதுக்கு தேவையான ஞானம் முதலானதெல்லாம் அவளுக்கு கொடுத்து இந்த லோகத்திலையும் சௌக்கியத்தை கொடுத்து ஞானத்தை கொடுத்து சீவை கொண்ட லோகத்தையும் அவளுக்கு கொடுத்து பரம உதாரணமாக பரம காரண்ய மூர்த்தியாக அவளை வசீகரிக்கிறதுக்கான சௌந்தரியம் முதலான ஒரு நல்ல குணங்களோடு கூட திவ்யமான திருமையினை எடுத்துட்டு பகவான் வந்து அவதாரம் பண்ணிருக்கான். சின்ன சின்ன நாம ஏதோ கற்பனை பண்ணிருக்கோம் அப்படின்னு நீ கற்பனை பண்ண மூர்த்தி சொல்லும், அந்த மூர்த்திக்கு இத்தனை சுபாவம் உண்டோ, அதுக்கு ஔதாரியம் உண்டோ, அது கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய சுபாவம். நாம ஒரு கற்பனை ஒண்ணு பண்ணலாம், ஆனா அந்த கற்பனை பண்ண மூர்த்திங்கிறதுக்கு கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய சுபாவம் இருக்குமா, அதுக்கு காரணம் இருக்குமா, அது மோட்சத்தை இருக்குமா இல்ல, அது நம்ம மனசை மாத்தணும், மனசு மாத்த முடியாது. ஆனா இந்த பகவான் எத்தனையோ துஷ்டமா இருக்கிறவனுடைய மனசை மாத்துற அர்த்தாவதாரத்தை சொன்ன அழ்வார் சொல்ற, நான் எப்படி எப்படி இல்லாம இருந்துட்டு தூதனாய் கல்வனாகி தூத்தரோ நிகழ்ந்த காலம் மாதரார் கயர்த்தன் என்னும் விளையுள்பட்டு அழுந்து வேனை போதரே என்று சொல்லி உண்டியுள் புகுந்து தந்தால் ஆதரம் பெருக வைத்த அழகனூர் அரங்கமன்றே அப்படிங்கிற. எப்படி எப்படி இருக்கேன், தூதனாய் கல்வனாகி தூர்த்தரோடு சீண்டகம், நான் யார் யாரையோ ஏமாத்திருந்தேன், நான் கல்வனா இருந்தேன், யார் உலோகத்தை ஏமாத்துறாளோ அவளோட கூடி குறைவி ஏமாத்துறதுதான் புருஷார்த்தம் அப்படின்னு சொல்லி கொடுப்பான். நான் இந்த மாதிரி எல்லாம் ஏமாத்துறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சிரிக்கிட்ட அவனோட கூட நாமளும் சேர்ந்து சிரிச்சு ஓ ஏமாத்துறதுதான் பெரிய விஷயமாக்கும் உலகத்துல அப்படின்னு நினைச்சு அந்த மாதிரி இருந்த காலங்கள் எல்லாம் உண்டு. தூர்த்தரோடு சீண்ட காலம் வேற ஏதோ பைசாதான் புருஷார்த்தம் அப்படின்னும் இது இன்னொருத்தருக்கு பைசா குறவா வந்து நமக்கு நிறைய வந்தா அதுவே பெரிய லாபம் அப்படின்னு இப்படின்னா பேசலாம் அவரோட கூட இருந்து நானும் அப்படியேதான் நினைக்கின்றேன். ஆதரார் கயர்க்க நின்னும் வலையுள்பட்டு அழுந்து வேணே ஸ்ரீகளோட சேர்ந்து இருக்கிறதே பெரிய புருஷார்த்தம் அப்படின்னு ஒரு வலைக்குள்ள மாட்டின்ற மிருகம் மாதிரியாக இந்த சம்சாரத்துல மாட்டின்றது. ஆனா என்ன நடந்ததுன்னா ஸ்ரீரங்கத்துல அரங்கநாதன் இருக்கிறவர்களும் போதலே என்று சொல்லி நீ இங்க வா அப்படின்னு ஒரு நாள் கூட்டா நான் அந்த பக்கம் போனேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிச்சேன்,
அப்புறம் தினம் போக ஆரம்பிச்சேன், அப்புறம் நித்திய நெடுவேளையும் போக ஆரம்பிச்சேன். போதரே என்று சொல்லி துந்தியுள் புகுந்து என் மனசுக்குள்ள வந்து புகுந்துதான். அவன் அங்கிருந்தவன் துந்தியுள் புகுந்து தன்பால் ஆதரம் பெருக வைத்த. நீங்க அங்க இருந்து போயிட்டு இருக்க, எங்கிட்ட நான் இருக்கேனே உனக்கு அப்படின்னு காமிச்சு தன் கிட்ட ஆதரத்தை அதிகமாக்க, அதுதான் அங்க காமிக்கிற ஆதரம் தான் போக, அதை காட்டிலும் பெரிய பகுமடங்கு ஆதாரத்தை இங்க காமிக்க முடியா பண்ணி வந்தான் ரங்கநாதன். என்ன விஷயம் தன் அழகை காமிச்சு என்னை அப்படிங்கிறதாக அங்க ஆழ்வார் அருள் செய்கிறார். அந்த ரீதியில இந்த சம்சாரத்துல புருஷார்த்தங்களை எல்லாம் நாம நினைச்சிட்டு இருக்கும் போது அதை மாத்தி பகவத் ஞானங்கிற ஒரு புருஷார்த்தத்தை கொடுத்து அதுல ஈடுபடுவது பண்ணி அந்த ஈடுபாட்டாலேயே நமக்கு சாம்சாரிக துக்கங்களை எல்லாம் மெதுவா கொஞ்சம் கொஞ்சமாக மறக்க பண்ணி, அப்புறம் இதுல ஈடுபாட்டாலே நமக்கு பரம புருஷார்த்தம் அப்படின்னு இதிலேயே ஒரு சந்தோஷத்தையும் உண்டு பண்ணி, கடைசியில இந்த சரீரத்தை நாம எடுத்துக்கிட்டு இந்த ஜென்மத்தை நாம எடுத்துக்கிட்டு நமக்கு புருஷார்த்தம் என்ன அப்படிங்கறத நமக்கு புரிய பண்ணி அதுக்கான உபாயத்தையும் பண்ண வச்சு தன் கிட்ட கூட்டுக்கிறதுக்காக பகவான் வந்து கோயில்களில அர்த்தாவதாரத்தில் இருக்காங்கிறது புரியாதவன் தான் அந்த கதையை பேசிட்டுவான். எனக்கு மனசுல இருக்காது போறோம் அப்படிங்கிறது பரம் பாவம் அஜானந்தாங்க, பகவானுடைய பாவம் இருக்கு. பகவான் தான் வந்து அர்த்தாவதாரத்தை நாம ரூபத்தை கொடுக்கறோம் பகவானுக்கு, அது வாஸ்தவம். ஏன்னா நாம தான் ஏதோ ஒரு பிரதிஷ்ட பண்றோம், ஒரு ரூபத்தை கொடுக்கறோம். ஆனா அங்க பகவான் வந்து சன்னிதானம் பண்றாங்கிறது அது நம்ம அதிகம் இல்லை, அது பகவானுடைய கிருப்தி. அவர் அங்க வந்து சன்னிதானம் பண்ணவே தான் இத்தனையும் நடந்துருக்கு. திருவேங்கடமுடையான் சன்னிதில இத்தனை பேர் வரானா, திருவேங்கடமுடையான் சத்தியமா இருந்தே தானே வருவார். அப்போ இத்தனை பேர் வந்திருந்தோம், இத்தனை பேர் பைத்தியமானா. பகவான் சத்தியம்ங்கிறது அவனுடைய அனுகிரகம் சத்தியம், பகவான் சத்தியம் அப்படிங்கிறது தானே மொத்த பேரும் வந்துருக்கா, எல்லாருமே அது உணர்ந்துதானே எல்லாமே வந்துருக்கா அப்படின்னு இருக்கு. அதனாலவே சத்தியர் சொன்னார், அந்த அர்த்தாவதாரத்தையும் யார் தெரிவிக்கிறானோ அவனுக்கு தான் அந்த பக்தி இருக்குன்னு இருக்கும். இல்லாட்டா அர்த்தாவதாரத்தில் புரியாதவன் வந்து ஏதோ தன்னுடைய ஞானத்தை அடிப்படையை வச்சுன்னு போறானே தவிர அந்த பக்தி அடிப்படையா வச்சுன்னு பகவத் குணத்தை தெரிஞ்சுக்க முடியாமல் போறான் அப்படின்னு. அடுத்தது என்னன்னு கேட்டா, யார் அர்த்தாவதாரத்தோட நிற்காமல் அந்த அர்த்தாவதார மூர்த்தியை தன் ஹிருதயத்திலையும் வச்சுட்டு பூஜிக்க முடியாது இருக்கானோ அவன் அந்த மூர்த்தியை இதே உள்ளுக்குள்ள வரணும். அவன் தான் உண்மையான பக்தி இருக்கிறார், உண்மையான பக்தினா சிரேஷ்டமான பக்தி இருக்கிறார். அதுக்கப்புறம் தன் ஹிருதயத்துல மாத்திரம் இல்லாமல் எல்லா இடத்துலயும் அந்த பகவானை யார் பார்க்கிறானோ அவன் வந்து சிரேஷ்டமான பக்தன் அப்படின்னார். ஏன்னு கேட்டா எனக்குள்ள பகவான் இருக்காருனா இன்னொருத்தர்கிட்ட இல்லைங்கும் போது சண்டைனா, அது இல்லாமல் சர்வ இடத்துலயும் பகவானை பார்த்தாச்சுன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. அண்டசக்தியில வராது மாத்திரம் இல்ல, அது ஒரு அனுபவம். ஏன்னா எங்கெங்க பார்த்தாலும் அழகா சொல்ற ஒரு சாதாரணமான தமிழ் பாட்டு, பாரதியார் எழுதின தமிழ் பாட்டு, பாரதியார் ஒண்ணும் ஆழ்வார் இல்ல ஆச்சாரியர் இல்ல, ஆனா அழகா சீக்குள் இரடைக்கால நம்மை தீண்டு நின்ற போன்றதையே நம்பலாம், காட்சி செடிகளிலே நம்பலாளா, நம்ம கரிய நிறம் தோன்றதையே நம்பலாளா அப்படின்னு ஆழ்வாருடைய பாவத்தில் தான் அவர் பாடியிருக்கார். காக்காவுடைய சிறையை பார்க்கும்போது கண்ணனுடைய கரிய நேரம் தெரிஞ்சிருந்தனும் சீக்குள்ளே இரண்டை வைத்தால் நின்னை கீழ் நின்று போன்றதும் பாடுறதுக்கு ஒரு பெரிய சக்தி வரும் உண்மையிலேயே. அதனால இந்த பாவம் அது வரணும். எல்லா பதார்த்தங்களையும் பகவான் அனுபவிக்கிறதுங்கிறது ஆழ்வாருடைய பாவம். அது சாதாரண மனுஷர்களுக்கு வராது, ஆழ்வாரை புரிந்து கொண்டவர்களுக்கு தான் அது வரும். அதனால திருவேங்கல் முறையானதுதான் ஆழ்வார் அனுபவிக்கிறார். இந்த ரீதியிலே சர்வஸ்து சரீரியாக பகவான் இருக்கான் அப்படிங்கறத சொல்லி திருவேங்கல் முறையானை அனுபவிக்கிறார். புகழும் நல் ஒருவன் எங்கோ ஒரு வீழ்ச்சியே பூமி எங்கோ திகழும் தன் பறவை எங்கோ தீ எங்கோ வாயு எங்கோ நிகழும் ஆகாசம் எங்கோ நீர் சுடர் இரண்டும் எங்கோ இகழ்வில் இவ்வனைத்து எங்கோ கண்ணனை கூவுமாறே. நான் கண்ணனை சொல்லும் போது என்ன என்று சொல்லுவேன், அவனை எப்படி சொல்வது என்பது எனக்கு தெரியவில்லை. கண்ணன் ஒப்பில்லாதவன், எல்லாராலும் ஸ்தோத்திரம் பண்ணப்படக்கூடியவனாக, சமஸ்த கல்யாண குணங்களும் உடையவனாக, தனக்கு ஒப்பான ஒத்து இல்லாதவன் என்று சொல்வேனா, அல்லது பொறுமை என்கிற குணமுடைய இந்த பூமியாக கண்ணன் இருப்பவன் என்று சொல்வேனா, அல்லது குளிர்ந்ததாக இருக்கக்கூடிய ஜலமாக சமுத்திரமாக கண்ணன் இருக்கிறான் என்று சொல்லுவேனா, அல்லது உஷ்ணமாக இருக்கக்கூடிய அக்னியாக இருக்கிறான் என்று சொல்லுவேனா, இல்லை வாயுவாக இருக்கிறான் என்று சொல்லுவேனா, இல்லை ரொம்ப நாள் இருக்கக்கூடிய ஆகாசமாக இருக்கிறான் என்று சொல்லுவேனா, அல்லது உயர்ந்த தேஜஸ்தான சூரிய சந்திரர்களாக கண்ணன் இருக்கிறான் என்று சொல்லுவேனா,
இவைகள் எல்லாவற்றையும் ஒன்று விடாமல் மொத்த வஸ்துவுக்கும் ஆத்மாவாக இருக்கக்கூடியவன் என்பதாக சொல்லுவேனாம். நான் என்ன என்று சொல்லி அவனை அனுபவிப்பேன் என்பதாக இந்த பாசுரத்துக்கு அர்த்தம். என்போ அப்படின்னா என்று சொல்லுவேனோ, இப்படி சொல்லுவேனா அப்படி சொல்லுவேன். பெருமானை பத்தி முதல்ல சொல்லும் போது எப்படின்னு கேட்டா, புகழும் நல் ஒருவன், அவன் ஒருவன், அவனுக்கு சமமானவர் யாரும் கிடையாது. அவன் ஒருவன், அவன் நல் ஒருவன், அவன் புகழும் நல் ஒருவன் அப்படின்னா நல் ஒருவன் சமஸ்த கல்யாண குணங்கள் உடையவன், நல்லவன், கல்யாண குணங்கள் உடையவன் தான் நல்லவன் அப்படின்னு சொல்லுவோம். கல்யாண குணங்களை வச்சு பார்த்தா இவன் ஒருவன், புகழும்னா எல்லாராலும் ஸ்தோத்திரம் பண்ணும்படி, மற்ற பேரெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி மாறாதபடி வேதத்திலிருந்து ஆரம்பிச்சு பிரம்மாவிலிருந்து ஆரம்பிச்சு நம்ம வரைக்கும் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ண ஸ்தோத்திரம் பண்ண அந்த ஸ்தோத்திரங்களுக்கெல்லாம் ஏற்றவனாக ஏற்கும் பெரும் புகழ் வானவரீகன் கண்ணன் அப்படிங்கிற மொத்தத்தையும் ஏற்கப்படக்கூடியவனாக இருக்கக்கூடிய ஒருவன், அவனுக்கு சமமானவன் யாரும் கிடையாது அப்படின்னு அவனை ஸ்தோத்திரம் பண்ணும். இதுதான் உண்மையில ஆரம்பம், இதுதான் ஆரம்பிக்கிற புகழும் நல் ஒருவன் எங்கோ. ரெண்டாவது பொருவில் சீர் பூமி எங்கோ, அவன் என்ன பூமின்னு சொல்லுவேனா, இப்ப பஞ்சபூதங்கள் சொல்லப்படுறேன், பூமி அப்புறம் ஜலம் ஏதற்கு வாயு ஆகாசம். பூமி எப்படி பண்ணிதுன்னா, பூமியா இருக்கானா வெறும் மண்ணா இருக்கான் கல்லா இருக்கான் அப்படின்னு மாத்திரம் நினைக்க கூடாது. பூமினா அந்த பூமிக்கான குணங்களை எல்லாம் கொடுத்தது பூமியா இருக்கான். பூமி எப்படி சகல வேரையும் தாங்கிறது, இந்த சகல வேரையும் தாங்கக்கூடிய ஒரு இது கிடையாது பூமிக்கு கொடுத்துருக்கான். இது வேலை வெளியெல்லாம் கிடையாது, வெளியெல்லாம் கிடையாது, மேலாம் போட்டு வச்சுக்கோங்கல்ல, நம்ம சந்திர மண்டலத்துக்கோ இந்த செவ்வாய் முதலான இடத்துக்கோ போனா நம்மளை அது தாங்காது, நம்ம அதை நம்ம மிதந்துட்டுதான் போகணும். ஆனா பூமியானது மொத்த பேரையும் தாங்கல், மொத்த பேரையும் தாங்கல, மனுஷா மிருகங்கள் மாத்திரம் இல்ல, மரங்கள், பர்வதங்கள், சமுத்திரங்கள் எல்லாத்தையும் தாங்கிட்டு இருக்கு. சமுத்திரம் பூமியில இருக்கு, மரங்கள் எத்தனை மரம் இருக்கு, எத்தனை பர்வதம் இருக்கு, மரங்களையும் பர்வதங்களையும் சமுத்திரங்களையும் இன்னும் இங்க இருக்கக்கூடிய ஜீவராசிகள் எத்தனை பேர் இருக்காரோ எல்லாரையும், நீங்க எத்தனை ஸ்டோரி பில்டிங் எல்லாம் வருதோ அந்த பில்டிங் எல்லாத்தையும் மொத்தத்தையும் தாங்கின்றது. ஏன்னா எல்லாத்தையும் பூமியை போட்டு அஸ்திகாரம் போட்டு தானே எல்லாத்தையும் கட்டுறாங்க. அப்போ இது மொத்தத்தையும் தாங்கிட்டு இருக்கு பூமி. அப்போ பொறுமை அப்படிங்கிறது பூமிக்கு இருக்கு, தாங்கிற அப்படின்னா தாங்குற சக்தி இருக்கு. அப்புறம் பொறுமை அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அந்த குணத்தோடு கூடிய பூமியை பார்க்கும்போது அந்த பகவானுடைய பிரபாவம் அங்க இருக்கு அப்படிங்கிற நமக்கு புரியும். மத்த இடத்துல இங்கே இல்லாத ஒரு பிரபாவத்தை உயிர்ப்பு சக்தின்றது, அந்த சக்தியை பகவான் கொடுத்து வச்சிருக்காங்க இல்லையா. அப்போ பொறுவில் சீர் பூமி எங்கோ, நல்ல பொறுமை என்கிற உத்தமமான குணத்தோடு கூடிய ஒரு பூமி, அந்த பூமியாக கண்ணன் இருக்கான். பூமியாக கண்ணன் இருக்கான்னா பூமிக்குள்ள அந்தராத்மாவா இருக்கான் அப்படின்னு அர்த்தம். பொறுவில் அப்படின்னா தனக்கு சதிர்ச சூன்ய சமாதி குணயுக்த குணசாலியான பூமி எங்கேனோங்கிற சாட்சாத்தம். தனக்கு சதிர்ச்சம் இல்ல, பூமிக்கு சதிர்சமா இன்னொன்னு கிடையாது, வேற எந்த கிரகம் தாங்கிட்டு இருக்குன்னு தெரியாது நமக்கு. இந்த மாதிரி மரங்களை தாங்குறதும், பயிர்களை தாங்குறதும், மலைகளை தாங்குறதும், சமுத்திரத்தை தாங்குறதும், மனுஷர்களை தாங்குறதும், மற்ற தாங்குறதுமா வேற கிரகம் இருக்கா இல்லையா தெரியாது. பூமி தான் முக்கியமான, பூமியில ஆளு, பூமியில தான் பகவான் விஷயம் ஏற்பாடு பண்ணிருக்கான், பூமியில தான் சிருஷ்டிக்க பண்ணி ஏற்பாடு பண்ணான் அப்படின்னு பாகவதம் அழகா சொல்றேன். அதனால இந்த பூமியை எடுத்து வராகாவதாரத்தை எடுத்து இதுல சிருஷ்டி எடுத்து கொடுத்து இதுல சிருஷ்டி நடக்குது அப்படின்னு சொல்லுவான் வராக பெருமான். பொருளில் சீர் பூமி என்று திகழும் தன் பறவை என்று, திகழும் அப்படின்னா பிரசன்னதையாலே தீர்க்கமானமான சீதள சமுத்திரம் என்பேனோ, தன் பறவை தன்னா குளிர்ச்சியாக ஜலத்துக்கே இருக்கக்கூடியது குளிர்ச்சி, வேற எதுக்குமே இல்லை. மற்றதுக்கெல்லாம் குளிர்ச்சி வரணும்னா ஜலத்திலேருந்து வரணும்னா, வாயுக்கு கூட குளிர்ச்சி வரணும்னா ஜலாம்சம், மழை பெஞ்சா இதுவரை ஜின்னு காத்தடிக்கிறதுன்னா பக்கத்து உள்ள மழை இருக்குன்னா, அங்க மழை பெஞ்சா அந்த காத்து அங்கிருந்து வர காத்து இங்க ஜின்னு இருக்கு. இப்போ வாயுக்கோ பூமிக்கோ அதுக்கெல்லாம் குளிர்ச்சிங்கிறது ஜலத்திலேருந்து வருது, ஜலத்துக்கு குளிர்ச்சி. அப்ப மற்றதுக்கெல்லாம் இல்லாமல் குளிர்ச்சின்னு ஜலத்துல இருக்கு, அது இருக்கிறதுனால தானே நமக்கு சகல கேமங்களும் இருக்கு. ஏசி உட்பட ஜலத்துக்கு அந்த அம்சம் இருக்குன்னா அதனுடைய அம்சம் கலந்து வந்தா தானே வரும், வாயுக்கு வந்து அப்படிதான வரும் அந்த குளிர்ச்சியை எடுத்துருந்தா. அதனால என்ன சொல்றாங்க கேட்டா, ஏசிக்கு வெளியே போனா ஹாட்டா இருக்குங்க இல்ல, அதாவது ஏசி வெளியில அந்த காற்று வெளியிடும் போது நீங்க கூட ரொம்ப நாளா தெரியாது, ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி போனா ரொம்ப சூடா இருக்கும் அப்படின்னா, அப்புறம் நான் செய்து பார்த்தாதான் தெரிஞ்சுது, ஓஹோ ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி போனா சின்ன வயசுல சூடா இருக்கும், ஓ ஃப்ரிட்ஜை குண்டுக்குள்ள குளிர்ச்சியாது வெளியில் போனா சூடா இருக்கும். ஏன்னா ஏதோ இதெல்லாம் ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன், எங்கேயோ இருக்கிற குளிர்ச்சியை வாங்கி கொடுக்குறான், மற்ற இடத்துல இருக்கிற குளிர்ச்சியை வாங்கி கொடுத்து கிருஷ்ணம் வெளியே.
குளிர்ச்சிங்கிறது ஒரிஜினலா எங்கேருந்து வருதுன்னா ஜலத்திலேருந்து வந்து ஜலத்துக்கு அந்த குளிர்ச்சிங்கிறத கொடுத்துட்டு உள்ளுக்குல போவாங்க. அதனால திகழும் தன் பறவை எங்கும் உப்பு இல்லாமல் ஜலம் ஜலமாக திகழது பிரகாசிக்கிறது. பிரகாசிக்கிறதா இதுக்கு சமம் எதுவும் கிடையாது. மற்றதுக்கெல்லாம் குளிர்ச்சியை கொடுத்து தங்கத்துல குளிர்ச்சியை சுபாவமா வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு ஜலம். அந்த ஜலமாக பகவான் இருக்கான். தீ என்போ வாயு என்போ தீன்னு சொல்லுவேனா வாயுன்னு சொல்லுவேன் இதெல்லாம் சொல்லணும். இது அதுக்கு குணம் நமக்கே தெரியும். தீக்கின்னு இருக்கிற குணம் உஷ்ணஸ்பர்சன் பிரகாசம் ரெண்டு இருக்கு. உஷ்ணஸ்பர்சம் ஒண்ணு இருக்கு, பிரகாசம் ஒண்ணு. வாயுக்கு இருக்கக்கூடிய குணம் ஸ்பர்சம் தான். ஸ்பர்சங்கிறது வாயுல இருந்தா எல்லாத்துக்கும் வருது. தீ என்போ எல்லா இடத்துலையும் எங்க பார்த்தாலும் காத்து வீசுண்டு, நமக்கு உள்ளேயும் காத்து இருக்கு வெளியிலையும் காத்து இருக்கு. அதான் அழகா சொல்ற மனுஷன் ஜீவிக்கிறன்னா உள்ளேயும் காத்திருக்கணும் வெளியிலையும் காத்திருக்கணும். இந்த இடத்துல இருந்தாதான் ஜீவிக்க முடியும். அது மாதிரிதான் ரெண்டு உதாரணம் சொல்லுதா பகவதத்தன் பகவான் எல்லா இடத்துலையும் உள்ளே வெளியும் இருக்கார் அப்படிங்கறது புரியும்படி ரெண்டு உதாரணம் சொல்லுங்கன்னா ரெண்டு உதாரணம் சொன்னார். ஒன்னும் நம்ம ஜீவிக்கிறோம்னா உள்ளேயும் காத்திருக்கணும் வெளியிலையும் காத்திருக்கணும். இல்ல ஆக்சிஜன் மாத்திரம் இல்ல, இல்ல நம்ம கை காலெல்லாம் முடங்குவாத வராம இருக்கணும்னா காத்து இருந்தாலும் முடங்குவாத வராம இருக்கும். உள்ளுக்குள்ள இந்த காத்து உள்ளுக்குள்ள போனோம் கேட்டா கை காலம் முடங்கி போயிடும். வெளியிலே காலம் அப்பதான் நம்மளால ஜீவிக்க முடியும். இந்த மாதிரி மீன் ஜீவிக்கிறன்னா உள்ளேயும் ஜலம் இருக்கணும் வெளியிலையும் ஜலம் இருக்கணும். இப்போ மீனானது எப்படி உள்ளேயும் வெளியிலையும் ஜலம் இருந்தால்தான் மீன் ஜீவிக்கும். இந்த பூமியில இருக்கிற மற்ற ஜந்துக்கள்னா எப்படி உள்ளேயும் வெளியிலையும் காத்து இருந்தா ஜீவிக்கும். அந்த மாதிரி எல்லாமே உள்ளேயும் வெளியிலையும் பகவான் இருந்தாலும் இருக்கும். இல்லாட்டா எதுவுமே இருக்க முடியாது. இப்படிதான் அப்படிதான் இருந்துட்டு ஏன்னா நமக்கு தெரியாது. நமக்கு தெரியாதுன்னா நம்ம சயின்ஸ் படிக்கிறது முடியாது. நமக்கு தெரியுமா உள்ளே காத்திருக்கு வெளியிலையும் காத்திருக்கு, அதனால தான் நம்ம ஜீவிக்கிறோம் அப்படின்னு நமக்கு தெரியுமான தெரியாது. சயின்ஸ் படிக்கும் போதுதான் ஓஹா அப்படி இருக்க போகிறது. அதனால உள்ள காத்து குறைஞ்சு போச்சு அப்படின்னா ஆக்சிஜன் கொண்டு வந்து ஏற்றுக்கோ உள்ள அப்படின்னா ஏற்பாடு பண்றாரு. அது மேல படிக்க படிச்சு வந்தா தெரியும். அந்த மாதிரி வேதாந்த சாஸ்திரம் நமக்கு சொல்லிக்கிறது உள்ளேயும் பகவான் இருக்கா வெளியிலையும் பகவான் இருக்கா. அதனாலதான் நீ வந்து இருந்து இல்லாட்டா ஒரு நாள் இருக்க முடியாது அப்படின்னு. ஆனா காற்றுங்கிறதுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெருமையை சொல்லி காற்று இல்லைன்னா உடம்பெல்லாம் முடங்கி போயிடும் அப்படிங்கிறது இருக்கும். தீ என்கோ வாயு என்கோ நிகழும் ஆகாசம் என்கோ இந்த ஆகாசம் சொல்லுவேனா ஆகாசங்கிறது ஆச்சரியம். நிகழும் ஆகாசங்கிறது நிகழும்னா இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம். இதெல்லாம் போனா கூட ஆகாசம் நிற்கும். ஒரு காலத்துல பழைய காலத்துல ஒண்ணுன்னா எல்லாம் பொருளும் நிச்சுக்கும். ஆகாசம்னா என்ன வெற்றிடம் தானே. அப்போ பிருத்திவி இல்ல, ஜலம் இல்ல, தேஜஸ் இல்ல, வாயு இல்லைன்னா கூட ஆகாசம் இருக்கும், வெற்றிடங்கிறது இருக்கும். அதுக்கப்புறம் பகவான் என்ன பண்ற அப்படின்னாக்கா அந்த ஆகாசத்தையும் இல்லாதாக்கிற ஆகாசத்தையும் இல்லாதாக்கிறதா என்ன கேட்டா வெற்றிடம் இல்லாதாக்க முடியாது. அந்த வெற்றிடம் தான் இருக்கு. அந்த வெற்றிடத்துக்கு ரெண்டு ஸ்டேஜ் இருக்கு. ஒன்னு ஒண்ணு சப்தத்தோடு கூட இருக்கக்கூடிய ஸ்டேஜ் அப்படின்னு. அதுக்குதான் ஆகாசம் கிடையாது. நம்ம பேசுற சப்தங்கள் ஒலி அலைகள்லாம் இருக்கும். இந்த அலைகள் இது மாத்திரம் இல்ல, மேலையும் இருந்தது. அப்போ அந்த ஒலி அலைகள் முதலானதெல்லாம் இருக்கும். அதை வச்சுட்டு தான் இப்ப மொத்தம் நடந்துருக்கா. இது ஆகாசம் கிடையாது, இதை எடுத்துருவா. எடுத்தாச்சுன்னா என்ன ஆகும் கேட்டோம்னா சப்தம் இல்லாத ஆகாசம்னு ஒண்ணு அதுவும் இதுவும் உண்மையிடும். எங்கேயுமே சப்தமே இல்லைன்னு அதுக்கு ஆகாசம் பேர் இல்லை. சப்தம் இருந்தாலும் ஆகாசம் பேர். சப்தம் இல்லாத ஒண்ணு இருக்கும் இல்லையோ அது சப்தத்தன் மாத்திரம் தாண்டி அதுக்கு அகங்கார சப்தம் அப்படின்னு பேர். அப்போ அது மேல பிரகிருதி போய் முடியும். பிரகிருதி தத்துவம் வரைச்ச ஒரு குணமும் கிடையாது, இன்னும் தெரியாது அப்படின்னு அப்படி இருக்கும். தத்துவரஜத்தம் மாத்திரம் தான் வேற குணம் எதுவும் இருக்காது அப்படிங்க. வேற ரூபமோ ரசமோ கந்தமோ ஸ்பர்சமோ சப்தமோ இதெல்லாம் எதுவும் இல்லாம சத்வரஜஸ்தமஸ்ங்கிற மூணு குணங்கள் மாத்திரம் அதை அனுபவிக்கிறது கூட யாருக்கும் அப்போ வகை சொத்து இருக்காது. அப்படி இருக்கும்போது பிரகிருதியும் கிடையாது. அது பிரளய காலத்துல மூலத்தை அப்படிங்கிறது இருக்கும். முன்னாடி இந்த ஆகாசங்கிறது இந்த நாலு பூதங்கள் போனப்புறம் கூட ஆகாசங்கிறது கொஞ்ச நாள் இருக்கும் இல்லையோ. அதனால நிகழும் ஆகாசம் எங்கோ ரொம்ப நாள் இருக்கக்கூடிய ஆகாசம் வாயுச்ச அந்தரீட்சிச்ச ஏதாவது அமிர்தம் தான் வேதத்துல. வாயுவும் ஆகாசமும் ஐயாதது அப்படின்னு அர்த்தம். ஐயாதுன்னு என்ன கொஞ்சம் தெரியாதுன்னு அர்த்தம். இதெல்லாம் பூமியெல்லாம் சீக்கிரம் போயிடும். பூமிங்கிறது ஜலத்துல போயிடும் மொத்தமுமே. எல்லா சுனாமி வந்து மொத்தத்தை அழிச்சும் போயிடும். அதனால அதெல்லாம் ஒன்றும் நடக்குமாதான் கேட்க வேண்டாம். இதெல்லாம் அண்டார்டிகா உருகின்றது எல்லாம் நடக்கும் சொல்லிட்டு அந்த ஒரு நாள் மொத்தமும் எல்லாம் போதான் போறது. எல்லாம் வரிப்பாறை எல்லாம் மொத்தமும் உருகின்றிருக்கு. எப்போ வேணா எப்படி வேணா மழை வரும். பூமி வந்து ஜலத்துல மூழ்கும். அது வந்து அது உறுதியாயிடும். அது எப்பங்கிறது தெரியாது. இன்னைக்கு நாளைக்கு இல்ல, ஏதோ நடக்க போறது. அப்புறம் அந்த ஜலம் எல்லாம் வந்து என்ன ஆகுதுன்னா தேஜஸ்ல வந்து கிளம்பு. ஏன்னா மொத்த ஜலத்தையும் வத்தடிக்கும் வழியாக ஒரு பிரளய கால அக்னியும் இந்த சூரியன் வெப்பமும் அது மாதிரி வந்தா மொத்தமும் தேஜஸ்லாம். அப்புறம் வந்து தேஜஸ் வந்து வாயுல ஆகும்போது காத்தல் ஆகும்போது அது கொஞ்ச நாள் இருக்கும். அதுக்கப்புறம் ஆகாசம் கொஞ்ச நாள் இருக்கும். அதிக நாள் இருக்கும் எல்லாம்
ஆனால் நிகழும் ஆகாசம் எங்கோ நீர் சுடர் இரண்டும் எங்கோ, நீர் சுடர் இரண்டுன்னு சூரியன் சந்திரன் இது ரெண்டு பிரகாசமான தேஜஸ் சொல்றார். ஏன்னா இந்த பஞ்சபூதங்கள் மாத்திரம் சொன்னா போறாது, அதையும் தனியா எடுத்து சொல்ற, ஏன்னா விசேஷமா இருக்கு. சகல பிரகாசங்களையும் லோகத்துக்கு கொடுத்துண்டு. ஜெகதேக சக்ஷுஷ்ணு பெயர் சூரியனுக்கு, ஜெகத்தினுடைய கண்ணு சூரியன், சூரியனை தானே பார்க்கணும். அதனால அப்படி இருக்கக்கூடிய சூரிய சந்திரர்கள் என்று சொல்லுவாங்க. அப்போ ஒன்று ஒன்றா சொல்லி பார்த்தா இகழ்வில் இவ் வளைக்கும் என்று மொத்தமாக சேர்த்து சொல்ல வேண்டியதுதான். ஒன்று ஒன்றா சொல்லிட முடியாது. அதனால எல்லாமாக சேர்த்து மொத்தமாகவே பகவான் இருக்கான். நந்தம் இந்த ஜெகத்துல என்னென்ன இருக்கோ, திருஷ்யத்தை நாராயணமா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி இவரு எடுத்து இகழ்வில் வளைத்து முழிவு இல்லாமல் ஒண்ணு பாக்கி இல்லாமல் சகல வஸ்துக்களையும் உண்டுக்குள்ள பகவான் அந்தராத்மாவா இருக்கான் அப்படின்னு எல்லாமே பகவான் இருக்கார் என்று சொல்வேன். கண்ணனை கூமாரே, நான் கண்ணனை என்ன என்று சொல்வேன். கண்ணனா கிருஷ்ணன் தெரியும். இப்போ சில்லான் சாதிக்கிற சர்வை சம்ஸ்தூயமானனாய் சகல கல்யாண விசேஷ்டனாய் நிருபவனாய் இருந்தவன் என்று சொல்லுவேனோ, சமாதிகுணயுக்தமான பிருத்திவியாதி பூதங்களுக்கு அந்தராத்ம பூதன் என்று சொல்லுவேனோ, சுகிருஷ்ட கேதோ விசிஷ்டரான சந்திர சூரியாதிகளுக்கு அந்தராத்ம பூதன் என்று சொல்லுவேனோ, அன்றியே ஒன்றொழியாமியே இந்த சர்வ பதார்த்தங்களுக்கும் அந்தராத்ம பூதன் என்று சொல்லுவேனோ, இவனை எங்கனே சொல்லுகிறேன் என்கிறார். இவனை நான் என்ன மாதிரி சொல்லுகிறேன், சகல விதத்திலையும் இவனை அனுபவிக்கணும். இவனே அடுத்த பாட்டு அதான் சொல்றேன், கூமார் அறிய மாட்டேன் அப்படிங்கிற அவன் சொல்ற வழி சொல்ற பிரகாரங்கிறது எனக்கு தெரியாது, என்ன சொல்லணுங்கிறதே தெரியலை அப்படின்னு. அதாவது எல்லா விதமாகவும் சொல்ல முடியும் அப்படிங்கும் போது நான் என்னன்னு சொல்றேன் தெரியலை அப்படிங்கறதாக இங்கே எம்பெருமானுடைய சர்வ சரீரித்வம் அப்படிங்கிற குணம் இந்த திருவாய்மொழியில சர்வ வஸ்துவுக்கும் சரீரியாக, அதாவது ஆத்மாவாக எம்பெருமான் இருக்கக்கூடியவன், அதனாலே சர்வ வஸ்துவாகவே இருக்கக்கூடியவன். சர்வ வஸ்துவா இருக்கான்னா எல்லா வசதியும் உள்ளேயும் உள்ளேயும் இருக்கக்கூடியவன், அதனாலே அனந்தன் அப்படிங்கிற திருநாமம் உடையவன். பகவான் அந்த பிள்ளை சித்தம் அந்தமில்லைனா காலத்தினாலையும் அந்தமில்லை, தேசத்தினாலையும் அந்தமில்லை, வஸ்துவினாலையும் அந்தமில்லை. வஸ்துவினால் அந்தமில்லைனா என்ன அர்த்தம்? எல்லா வஸ்துவாவும் இருக்காங்க, எல்லா வஸ்துவாவும் இருக்கானா என்ன அர்த்தம்? எல்லா வஸ்துவையும் உள்ளேயும் வெளியிலையும் இருக்கிறதுனால அந்த வஸ்துவுக்கு அந்த வஸ்து சொத்தை கொடுத்துட்டு இருக்கிற அப்படினாலே அந்த வஸ்துவாகவே பகவான் இருக்கான் அப்படின்னு அர்த்தம். இது வந்து நிபுணோபிஷத் சாரத்திரி நிகில தனுதயா சம்பிரதுஷ்டாவதுஷ்டா நிகில தனு, எல்லா வஸ்தையும் சரீரமாக உடையவன் அப்படின்னு பகவானுடைய ஒரு குணம் நிகில தனுத்துவம் அப்படிங்கிறது. இந்த நிகில தனுத்துவங்கிற குணமுடையவன் திருவேங்கடம்பரம் அதை நல்லா அனுபவிக்கணும். ஆனா அனுபவிக்கிறோம்னா என்ன கேட்டா, இதுக்கு முன்னாடி நாம எப்படி எப்படி அனுபவிச்சோம் கேட்டா, வேதாந்தங்கள்லயே சகல வஸ்து சரீரனாக சொல்லப்படக்கூடிய ஒரு தந்தத்தானியோ அவன் சகல ஜெகத் திருஷ்டாவா இருக்கானோ அவன் திருவேங்கட முடையான் அப்படின்னு அனுபவிச்சோம். ஆனா இப்ப அப்படி கிடையாது, நம்மளுடைய திருவேங்கட முடையான்றதாலையோ இவன் தான் வந்து சகல வஸ்துகளுக்கு அந்தரியாம இருக்கான் அப்படின்னு ஆழ்வார் அனுபவிக்கிற பிரகாரம். அதனால அதை தெரியங்கட முடியாமே பூதை சத்காரிய பூதை சுபஜனிவ புஷா தீர்த்தி மத்திய பதார்த்தை சுவாதோபன்னை ஸ்ருதி முக சுபக சேஷ சப்த பிரபஞ்சை நானா ஆகாரை குமர்த்தை ஜகதிபதிபதிபி சேதனா சேதனோபை துஷ்டம் தோஷைரதுஷ்டம் நிகில தனுதய சம்பிரதுஷ்டாவதுஷ்டா. ஒரு சந்தோஷமா அந்த சந்தோஷத்தினாலே இதை பாடுற அப்படிங்கிற திருவேங்கடமிழா இப்படி பலவிதமாக இருக்கிறதை பார்த்து மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம், அந்த சந்தோஷம் பொங்கினால்தான் இந்த மாதிரியான ஒரு அழகான பாசுரம் எல்லாம் நமக்கு வரும். இப்படி நம்மையும் கூடி அனுபவித்து இருக்க முடியும். லோகத்தை நாம இது வரைக்கும் அனுபவிச்சிருக்கோமா தெரியாது, ஆனா ஆழ்வாருடைய இந்த திருவாரூரை பாசுரம் மூலம் நாம வந்து லோகத்தையும் கூட பகவான் மயமாக நம்மளால அனுபவிக்க முடியும். அதை வந்து ஆழ்வார் நமக்கு அனுபவித்து காட்டுற ரொம்ப சந்தோஷத்தினாலே பாடுகிற பாட்டு அப்படின்னு தான் அனுபவம். இதனுடைய அர்த்தத்தையும் நம்ம முன்னாடி ரெண்டாவது பாகத்தை மேல அடுத்து தொடர்ந்து பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.